என்னை தூக்கி போட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் நிம்மதியா இருப்பீங்க. நம்மள என்ன தெரியுமா, ஃபாதர் நீங்க மாறுங்க ஃபாதர், ஏதோ ஒன்றுலேருந்து தப்பிக்கிறதுக்கு எங்கெங்கயோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கடவுள் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை, நபர்களை, இடத்தை விட்டு விட்டு நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பை செய்யாமல் எங்க போய் என்னத்தை பண்ணி தொலைஞ்சாலும் ஆசிரா முடியாது, எல்லாருக்கும் பிரச்சனையா தான் போய் முடியும். நான் உனக்கு சொல்வதை மட்டும் சொல்லணும், எங்க போ சொல்றாரோ அங்க மட்டும்தான் போகணும், எதை சொல்ல சொல்றாரோ அதை மட்டும்தான் சொல்லணும். இறைவாக்கினன் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் எங்கே இருக்க கூடாதோ அங்கே இருந்தால் துணை பேர் வாழ்விலும் பிரச்சனை. இறைவாக்கு அறிவிக்கிற பொழுது எனக்குள் மாற்றம் வரவில்லை என்றால் என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்குள் மாற்றம் வராது. நாம் மனம் மாறினால் கடவுள் தன் மனதை மாற்றிக்கொள்வார். பாவனை என்ன தெரியுங்களா, அப்பாவை விட்டு பிரிஞ்சு போறதாங்க பாவம். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போமா, கண்களை மூடி கடந்து வருகின்ற நிமிடங்களும் இந்த நாளும் அன்னையின் பரிந்துரையில் ஒப்பு கொடுத்து மூன்று முறை மங்கள வார்த்தை ஜபத்தை சொல்லி எனக்காகவும் ஜெபியுங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்படும். புனித மரியே இறைவனின் தாய், பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவர்கள் உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்படும். புனித மரியே இறைவனின் தாய், பாவிகளாயிருக்கிற எங்கள் இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அன்புக்குரியவர்களே, கடந்த வாரம் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை கேரளாவில் எங்களுடைய தலைமையகம் ஜென்ரலேட்டுன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல ப்ரீச்சர்ஸ் மீட் வைத்தார்கள். எல்லா தியான இல்லத்தில் உள்ள இயக்குநர்களும் அந்த ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டோம். ஏறக்குறைய 25 ஃபாதர்ஸ் ஒன்றா வந்திருந்தோம், 25 தியான இல்லங்கள்லேருந்து வந்திருந்தோம். ஏறக்குறைய 70-75 தியான மையங்கள் எங்களுடைய வின்சென்தியன் சபைக்கு இருக்கிறது. இந்த 75 தியான மையங்கள்லேருந்து 25 தியான குருக்கள் வந்திருந்தார்கள். பல நாட்டிலிருந்து, ஸ்ரீலங்கா, யூகே, நார்த் ஈஸ்ட்டு, நார்த் இந்தியா, பல இடங்களிலிருந்து எல்லாம் வந்திருந்தார்கள். அப்போ எங்களுக்கு ஒரு வகுப்பு எடுத்த ஒரு தந்தை, இறைவாக்கினனாக நாம் வாழ வேண்டும் என்று ஒரு அழைப்பை விடுத்தார். எனக்கு கிடைச்ச அந்த ஒரு வல்லமை, அது அப்படியே நாம் எல்லாருமே இறைவாக்கினராக மாற வேண்டும் என்ற அந்த ஒரு வார்த்தையை என்ன கிடைக்குதோ அதுதானே கொடுப்போம், நமக்குள்ள இருப்பதைத்தான் பகிர்ந்து கொள்வோம். அந்த ஒரு அவர் வைத்த அந்த மைய கருத்தை வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு இறைவாக்கினராக நாம் வாழ முடியும், உண்மையில் இறைவாக்கினராக வாழ்வதுதான் நமது அழைப்பா என்பதுதான் கேள்வி. நீங்க இறைவாக்கினர்களா? அம்மாவா இல்லையா? எப்படி என்ன ஏதாவது இறைவார்த்தை இருக்கா அதுக்கு? ஆ, லூக்கா நற்செய்தி, லூக்காவிலே இருக்கா? ஆ, தெரியல எனக்கு. ஒன்னாம் அதிகாரம், ஆ, அதுல என்ன வரும் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. ஏதோ யூகான செய்தியில் வருன்னாங்க. இவ்வளவு யாரு, அது யாரை பார்த்து யார் சொன்னது? ஆஹா, குழந்தை இயேசுவை கையில் எடுத்துக்கிட்டு செக்கரியா பாடின பாடல், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவார். எருமையா இறைவாக்கினர் 1:5 எடுங்களேன், நமக்கு எல்லாருக்கும். ஆ, எருமையா இறைவாக்கினர் புத்தகம் 1:5 இறைவார்த்தை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இறைவார்த்தை தான். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்னே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினர். இது எருமையாகும் மட்டும்தானே ஃபாதர், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை பற்றி தான் இந்த இறைவார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே நம்மை அறிந்தார் இறைவன், அன்பினால் நம்மை படைக்கிறார். எல்லாருக்கும் தெரியும், தன்னுடைய உருவிலும் சாயலிலும் இறைவன் நம் மனிதரை படைக்கிறார். மற்ற படைப்புகளுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே, இறைவன் மனிதத்தை, மனித தன்மையை எவ்வளவுக்கு நேசிக்கிறார் என்றால், இறைவனே மனிதனாக பிறக்கிற பொழுது மனித உருவை ஏற்கும் அளவிற்கு மனித தன்மையை அவர் நேசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
அப்ப பாருங்க, தாயின் கருவயிற்றில் உருவாகும் முன்பே அறிந்து பிறக்கும் முன்பே திருநிலைப்படுத்தி நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த பொருந்தும் இந்த இறைவார்த்தை. அதோடு முடிக்கலங்க, மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினராக இறைவாக்கினராக நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை நாங்க இப்படி நற்செய்தி பணி செய்ய ஒரு இறைவாக்கினர் ஏற்படுத்துகிறார் என்றாலும், நம் ஒவ்வொருவரும் நாம் இருக்கின்ற நிலையில் இறைவாக்கினர்களாக வாழ வேண்டும் என்று இறைவன் அழைத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு இறைவாக்கினர் எடுக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த இறைவாக்கினர், தவக்காலத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு இறைவாக்கினர். அவர் யாருங்க? ஒசையா இறைவாக்கினர் தவக்காலத்துல ஃபேமஸ். ஆமா, எஸ்ஐயா இறைவாக்கினும் தவக்காலத்துல ஃபேமஸ். அடுத்து யோவேல் இறைவாக்கினும் தவக்காலத்துல ஃபேமஸ். ஏன் என் மனசு யாருமே வாசிக்க மாட்டேன்றீங்களே? தானியலும் ஓகே, எல்லா இறைவாக்கினும் தவக்காலத்துக்கு தான். மனந்திரும்பு மனந்திரும்புன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் மூணு நாளா ஒரு சிட்டியை கடந்தாராம், 40 நாளா எலியாவா 40. யோனா இறைவாக்கினர் இறைவாக்கினர்ல இந்த யோனா இறைவாக்கினருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. எல்லா இறைவாக்கினரும் மனம் திரும்புறதை பத்தி தான் சொன்னாங்க. இந்த நாளில் யோனா இறைவாக்கினரை வைத்து இறைவன் எப்படி நம்ம இறைவாக்கினராக மாற்றுகிறார். யோனா இறைவாக்கினர் புத்தகம் எடுக்காதீங்க. அதற்கு முன்னால் யோனா எந்த இடத்துல பணி செய்தார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 2 அரசர்கள் 14:25 இறைவார்த்தை எடுங்க. 2 அரசர்கள் 14:25 இறைவார்த்தை. இஸ்ராயலின் கடவுளான ஆண்டவர் தம் அடியவரும் கத்கேப்பரை சார்ந்த அபித்தாயின் மகனுமான இறைவாக்கினர் யோனாவின் மூலம் உரைத்த இறைவாக்கின்படி. ஓகே, அப்ப பாருங்க, யாருடைய மகன் யோனா? கத்கேலாம் இல்ல, அது அந்த ஊரு. அபித்தாயின் மகன் யோனா. இந்த அபித்தாயின் மகன் யோனா எங்கு பணி செய்கிறார்? அரசவையில் பணி செய்கிறார். எருபவாம், 2 எருபவாம் என்று சொல்வார்கள். அந்த வார்த்தை அந்த பகுதி வாசித்தா வாசிக்கிறது பாதி புரியாது. எருபவாம் யோவாசிம் காடாபா அப்படின்லாம் இருக்கும். இஸ்ராயல் நாட்டின் சமாரியா பகுதியில் அரசனாக இருந்த யெரோபாபாம் காலத்தில், 2 யெரோபாபாம், அவன் நல்லவன் ஒன்றும் இல்லை, ஆனால் அவன் ஆட்சி செய்து கொண்டு 49 ஆண்டுகள் ஏதோ அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அரசபையில் இறைவாக்கு பணி செய்து கொண்டவர் யாரு? யோனா. இது முக்கியம். அவருடைய எங்கிருந்து வராருன்றது முக்கியம். அப்போ யோனா இறைவாக்கினர் அரசபையில் பணி செய்து கொண்டிருக்கிறார். சமாரியாவில் அரசபையில் பணி செய்கிறவர் யோனா இறைவாக்கினர். Praise the Lord. Hallelujah. அட்ரஸ் சொல்லுங்க, யோனா எங்கிருந்து வராரு? அரசவையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அரசவையில் இருக்கிறது ஏசியா, ஒன்றும் இல்லாத ஒரு வீட் கிராமத்தில், ஒரு யாரும் மக்கள் அதிகம் ஒன்றும் படிக்க தெரியாத ஒரு நகருக்கு செல்வது, அல்லது பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்தில் ஒன்றும் இல்லாமல் பந்தல் போட்டு வாழ்வது ஈஸியா, அரசவையில் அரசு மாளிகையில் வாழ்வது எளிதா? அரசவையில் இருக்கிறார். இப்படி இருக்கிற அரசவையில் இருக்கிற யோனாவுக்கிட்ட இப்ப யோனா இறைவாக்கினர் புத்தகம் எடுங்க. இவருடைய எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அபித்தாயின் மகன் யோனா 2 யெரோபாவாம் என்னும் சமாரியாவின் அரசனாக இருந்த காலத்தில் அரசவையில் பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற அபித்தாயின் மகன் யோனாவுக்கு யோனா இறைவாக்கினர் புத்தகம் 1:1 வாசிங்களேன். அதே அபித்தாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி, அவர்கள் செய்யும் தீமைகளின் முன்பே வந்து குவிகின்றன என்றார். Praise the Lord. ரெண்டு வார்த்தை, இரண்டு வெர்ப் அங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இரண்டு வினை சொல், ஒன்னு புறப்படு, இன்னொன்னு போய் சொல். அரசவையில் கொட்டாரத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இறைவாக்கினருக்கு இறைவாக்கு இறைவனது வாக்கு கிடைக்கிறது. என்னது? எழுந்திரு, கிளம்பு, நான் சொல்றது போய் சொல்லு. ரெண்டே ரெண்டு வார்த்தை, புறப்படு, அறிவி. இந்த ரெண்டு வார்த்தைக்கு எபிரேய மொழியில் புறப்படு எழுந்திருன்றதுக்கு வார்த்தை என்ன தெரியுங்களா? கும், தலித்தாக்கும் சொல்றோம் பாருங்க. பாலிகையே எழுந்திரு, கும் அப்படின்னா எழுந்திரின்னு அர்த்தம். இனிமேல் நான் அருளாலயத்துல எந்திரிக்க சொல்றதுக்கு கும் அப்படின்னு, நீங்க என்ன கும் அப்படின்னு? அப்போ கும் அப்படி, கும் அப்படின்னா, கும் அப்படின்னா எழுந்திருன்னு அர்த்தம். இறைவாக்கினரை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, முதல் வார்த்தை எழுந்திரு. அதுக்கு தான் தமிழ்ல புறப்படுன்னு போட்டிருக்காங்க.
இன்னைக்கு காலையில உங்களுக்கு அந்த கும் வந்திருக்கும், போலாமா வேண்டாமா, கும் போலாமா வேண்டாமா, கும் யூடியூப்லயே பாத்துக்கலாமா, கும் இல்ல போலாம். இந்த எழுந்திருன்ற வார்த்தைக்கு தான் கும், கும் கும், நாட் கும் இல்ல, கும்மு கும்னு ஆயிடுச்சு, கும்னு ஆயிடுச்சு, கும். கும் என்றால் எழுந்திரு. ரெண்டாவது காரா அப்படின்னா அருவி, சொல்லு அப்படின்னு அர்த்தம். காரா அப்படின்னா அந்த வினை சொல், அருவின்னு ஒரு வார்த்தையில் முடியும். இந்த வார்த்தை எபிரேய பைபிள்ல அப்படியே இருக்கு, கும் காரா. அப்ப ரெண்டு வார்த்தை படிச்சீங்க, காரமா இருக்கு குழம்பு, கும்னு இருக்கு. அப்ப கும் அப்படின்னா எழுந்திரு, காரா என்றால் அருவி. அப்போ அரசவையில் மாளிகையில் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல எந்திரி போய் சொல்லு, நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்ற மாதிரி, எந்திரா போடா ஸ்கூலுக்கு, அவன் ஒரு முறை மறப்பான் பாருங்க. அப்ப அன்புக்குரியவர்களே, இறைவாக்கினன் என்றால் புறப்பட வேண்டும், இறைவாக்கினன் என்றால் இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும். இதுதாங்க இறைவன் நமக்கு தருகிற பெரிய சிந்தனை. நேற்றைய தினத்தில் முதல் வாசகம் என்ன தெரியுங்களா, நம்ம யோவானின் திருமுழுக்கு யோவானினுடைய பாடுகளை தியானித்தோம். அதுல அழகான ஒரு இறை வார்த்தை, எரேமியா இறைவாக்கினர் புத்தகத்திலேயே 1:17 இறைவார்த்தை எடுங்களேன். எரேமியா இறைவாக்கினர் புத்தகம் 1:17 இறைவார்த்தை, நீயோ உன் இறையை இடையை வரிந்து கட்டிக்கொண்டு கட்டிக்கொள், புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். பாருங்களேன், புறப்படு, கும், போய் சொல்லு, காரா. இறைவாக்கினன் என்றாலே, இது எதோ யோனாவில் மட்டும் இல்ல, இறைவாக்கினன் என்றாவே அழைப்பு கிடைத்த நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது கும் காரா. வீட்டுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நீங்க அனுப்பி விடுறனா, எடுடி எல்லாத்தையும் கட்டடி மூட்டை கட்டடி, கிளம்பு போ, அங்க போய் வாழு, அவங்க சொல்றத கேளு, நீயும் சொல்றதுனா சொல்லிக்கோ, என்ன வேணா செஞ்சுக்கோ, இனிமேல் இந்த வீடு உனக்கு சொந்த இல்ல, கிளம்பு. காலையில குழந்தை என்ன பண்றோம், எந்திரி கிளம்பு கிளம்பு போ போ. அன்புக்குரியவர்களே, இந்த கிளம்புவதும் புறப்படுவதும் கடந்து சென்று அறிவிப்பதும் எளிதான காரியம் அல்ல. உங்க வீட்டுக்காரர் காலையில எல்லாம் ரெடிக்கு ரெடி பண்ணி வேலைக்கு அனுப்புனீங்க, சந்தோஷமாவா போனாரு, போகணுமா போகணுமா, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிட்டுமா, கொஞ்சம் களைப்பாக இருந்தது என்றால், கொஞ்சம் கடினமாக இருப்பதை போல தோன்றினால், எதற்கும் ஒரு வேளையிலிருந்து இன்னொரு வேளைக்கு செல்வதற்கு இந்த ஒரு அழைப்பு என்றால், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களையும் என்னையும் பார்த்து இறைவன் சொல்றார் எப்பயுமே, எந்திரி புறப்படு, நீ போ, நான் சொல்வதை போய் நீ அங்க சொல்லணும். அந்த பகுதியில் இன்னும் அழகா இருக்கும், அந்த எரேமியா 17 நீ அப்படி தொடர்ந்து வாசிங்க, அவர்கள் முன் கலக்கம் உறாதே, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கம் உற செய்வேன். நீ கலக்கம் உறாமல் நான் சொல்வதை நீ சொன்னா என்றால் நான் உன் கூட இருப்பேன், ஆனா நீ சொல்லலன்னா அவர்கள் முன் உன்னை கலக்கம் உற செய்வேன். இதுதாங்க கலக்கிறது, கவனிச்சிங்களா, நீங்க கலக்கம் உடாமல் நான் சொல்வதை நீ போய் அறிவித்தால் நான் உன்னோடு இருப்பேன், இல்ல ஏதாவது அடுத்த ஆப்ஷன் இருக்கா, நோ ஆப்ஷன், இறைவனது அழைப்பில் ஒரு ஆப்ஷன் இல்ல, ஆண்டவரே எனக்கு போ, எந்திரிச்சு ரெடி ஆகி போ, இறைவார்த்தை அறிவிக்க மாமியாரை பார்த்து அத்த நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறதுக்கும், சாப்பிட்டீங்களான்னு சொன்னா அடுத்து வேற பிரச்சனை வர ரெடியா இருக்குது. இந்த வாரத்திலயா எங்கேயோ ஒரு இடத்துல, தக்கலை மறை மாவட்டத்துல மறைக்கல்வி மாணவர்களுக்கு ஒரு இது கொடுக்க போனேன், 3 மாநாடு தியானம் கொடுக்க போனேன். ஒரு நாள் அந்த பாட்டு பாடுறவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க, ஏதோ கல்யாணம் ஆகி ஒரு 6-7 தான் ஆகுது, ஆனால் ஒரு சின்ன மனத்தாங்கள், மாமியார்கிட்ட மட்டும் பேச மாட்டேன் ஃபாதர். அப்போ இந்த அம்மாட்ட சொல்கிறேன், இன்றைக்கி இவ்வளோ நேரம் பேசணும், 1.5 என் தொண்டை தண்ணிக்கலையே பேசிட்டோம், கத்தி கத்தி என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டோம், ஒரே ஒரு வேண்டுகோள் தாமா, போயிட்டு அத்தை மன்னிச்சுக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லு ஃபாதர். சொன்னால் அப்புறம் அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க ஃபாதர், பேச ஆரம்பித்தா அப்புறம் வீணா எதுக்கு வம்பு தான் ஃபாதர் பேசாமையே இருக்கிறேன். இதாங்க யோனாவுக்கு வந்த பிரச்சனை, எதுக்கு அங்கே போய் அவங்ககிட்ட சொல்லிட்டே மனம் மாறுறா, இல்லாட்டி நீ வீணா போயிடுவேன்னு சொல்லி அவன் திட்டி, இங்கேயாவது நல்ல ரூம் இருக்குது, அங்கே ஏசி ரூம்லாம் ஒன்றும் இல்லை, நானே போய் பந்தல் போடணும், நானே போய் அந்த உச்ச மலையில் எங்கேயாவது பந்தல் போட்டு உட்காரணும், இது எனக்கு தேவையா என்று சொல்லி நினிவே நகருக்கு செல்லாமல், அடுத்த வசன வாசிங்களேன், யோனா இறைவாக்கினர் புத்தகம் 1:3 யோனாவோ, பாருங்க அந்த ஓலியே ஏதோ ஒன்று இருக்குது, யோனாவே இல்ல, யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சீசுக்கு புறப்பட்டார். யோனாவோ ரொம்ப கில்லாடியான யோனா,
நம்மளாம் அப்படிதான். ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா நம்ம அப்படிலாம் செய்ய மாட்டோம். அவள் பட்டுதாங்க பாரு, வேற வழியே இல்லைனா மட்டும்தான் நாங்கள் போய் செய்வோம். வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா தப்பிச்சு ஓடிடுவோம். யோனாவோ ஆண்டவரிடம் இருந்து தப்பியோட, பாருங்களேன், இறைவாக்கினரே கடவுள்கிட்ட இருந்து தப்பியோட முயற்சி பண்றார். அதனாலதான் நம்மளாம் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட இருந்து தப்பி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எங்கேயாவது போய் திருப்பி மாட்டி திருப்பி கூட்டிட்டு வருவார், திருப்பியும் தப்பி ஓடிக்கிட்டே இருப்போம். ஏதோ தப்பிச்சு போறோம் நினப்பு. தப்பி ஓடினார் அன்புக்குரியவர்களே. இந்த ஓடுவது ஆண்டவருக்கு எதிராக நிகரான ஓட்டம் அல்ல. நான்லாம் நினச்சிட்டு இருந்தேன், இதுக்கு மேலாம் பிரசங்கம் வச்சிருக்கிறேன் யோனாவை பற்றி. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், ஆண்டவர்கிட்டருந்து தப்பி ஓடுறதுனா இங்கிருந்து தான் அந்த கேட்டு வரலும் போகிற மாதிரி நேராக போகிறதாட்டிருக்கு. தொலைதூரம் போனான். ஊதாரி மந்தினை பற்றி பேசுவோம் பாருங்க. அவன் அப்பாட்டு இருந்த சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு என்ன செஞ்சானாம், நெடுந்தூரம் தொலைதூரம் அவன் பயணம் செய்கிறான். நம்ம என்ன நினச்சிருக்கிறோம், நமக்கு தூரம் என்பது நமக்கு தெரிந்த தூரம் இங்கே இருந்து அங்கே போகிறது தான், அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது ஹொரிசோண்டல்னு சொல்லுவோம். நம்ம வாழ்றதெல்லாம் ஹொரிசோண்டல் இல்ல. ஹொரிசோண்டலுக்கு என்னங்க தமிழ் வார்த்தை, சாரிங்க தப்பான இடத்துல கேள்வி கேட்டுட்டேன். அப்போ நமக்கு தூரம் என்பது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இப்படி இப்படி போறதுதான். ஆனால் இறைவனை விட்டு விலகுவது என்பது, அவன் பாருங்க தப்பியோட நினைச்சா, நம்ம இறைவனை விட்டு விலகினாவே, அவர் கைய விட்டுட்டாவே, இப்படி மட்டும் தூரம் இல்ல, இப்படியும் தூரமா போவோம், கீழையும் பாதாளத்துக்கு ஆள் நரகத்திற்கு போய்கிட்டே இருப்போமா, செங்குத்தா கீழே போவோமா, போவோம் அப்படியே தூரமாகவும் போவோம், இப்படி பார்க்கும் பொழுதும் தூரம், ஆழமாகவும் பயணம் செய்து கொண்டு இருப்போம். தார்சீஸுக்கு பயணம் செய்தார். அதுக்கு பாருங்க பதில் நான் முன்னாடியே சொல்றேன். தார்சீஸ் என்ற இடத்துல ஸ்டார் போட்டிருக்கோம். கீழே வந்தீங்கன்னா தர்சீஸ் நினிவே நகருக்கு எதிர் திசையில் உள்ள ஓர் ஊர், அது ஸ்பெயின் நாட்டில் இருப்பதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி கீழே பதில் இருக்கும். ஆனா பாருங்க அன்புக்குரியவர்களே, எதிர் திசை என்றால் நமக்கு தெரிந்த ஒரே ஒரு எதிர் திசை நேராக இருக்கிற எதிர் திசை. ஆனால் இறைவனது கையை விட்டு விட்டோம் என்றால், இறைவனது சொற்படி நடக்கவில்லை என்றால், இப்படி மட்டுமல்ல, ஆள் கிணற்றுக்குள் செல்வது போல ஆழ்ந்த கீழே கீழ் உலகிற்கு பயணம் செய்யும் வரை நமது பயணம் கீழ் நோக்கியும் இருக்கும். எல்லா விதத்திலும் இறைவனை விட்டு நம்மை விட்டு அகன்ற ஒரு பயணமாக நம் பயணம் இருக்க போகிறது. பாருங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு மட்டும். அங்க தர்சீசுக்கு புறப்பட்டு ஒரு கப்பலை கண்டார். பாருங்க நிலத்திலிருந்து கப்பல் உயரமா இருக்குமா கீழே இருக்குமா, எங்க நிலத்திலிருந்து கரையிலிருந்து ஒரு 10 அடி மேலையா இருக்கும் கப்பல், நிலப்பரப்பின்படி கேட்கிறேன். கப்பல் அப்பயே ஒரு பள்ளம். இறைவனை விட்டு விலகுகிற பிள்ளை குழியில் வீழுவான் என்பதற்கு முதல் அடையாளம் எதிர் திசை ஒன்று, இரண்டாவது குழியிலும் விழுகிறான், கப்பலில் பயணம் செய்யறான். அப்ப எதிர் திசையில் கப்பலில் கரையில் இருந்து கப்பலுக்கு வரான். கப்பல்ல போய் என்ன பண்றான், அடித்தட்டில் போய் அமர்ந்து கொள்றான். கவனிக்கணும், கப்பல்லையே எங்கடா ஆழமான இடம் பாக்குறான், எங்க இருக்குது அடித்தட்டு. எல்லாரும் பயணம் செய்யறதுக்கு பதிலாக இன்ஜின்ல கீழே ஏதோ ஒரு இடத்துல யாரும் இல்லாத இடத்துல போய் அடித்தட்டில் அமர்ந்து கொள்கிறான். அங்க போய் என்ன செய்யறானா, அடித்தட்டில் போய் படுத்து, வாசிங்க அதை மட்டும், 7வது 5வது வசனம். ஏற்கனவே கப்பலின் அடித்தட்டுக்கு போய் படுத்து தூங்கி கொண்டிருந்தார், அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார். அடித்தட்டில் அவன் நிம்மதியா தூங்கலையா, எப்படி தூங்குறானா, அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தான். இயேசு சீடர்களோடு போகும் பொழுது படகுல அந்த போட்டில் தலையணையை வைத்து தூங்கினாரே, அப்படி நிம்மதியான தூக்கம் என்று நினைக்கிறீங்களா, இல்ல, இறைவனை விட்டு விலகி சென்று அல்லது இறைவனை விட்டு நீ விலகி தூரமாக செல்கிற பொழுது தூக்கம் என்பது மன உளைச்சலும் நிம்மதியற்ற தூக்கமாக இருக்கும், மன அமைதி இல்லாத ஒரு தூக்கமாக இருக்கும், பயமும் பதற்றமும் நம்மை வேட்டையாடுகின்ற ஒரு தூக்கமா இருக்கும். ஒரு சகோதரன் நான் பார்த்தேன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, அவர் சொல்றார், அதை நான் அதிகமாக கோயிலுக்கெல்லாம் போறதில்லை ஃபாதர், எனக்கு என்னவோ தெரியல ஃபாதர், கடவுள் எனக்கு ஒன்றும் செய்யறதில்ல, நானும் கடவுளை விட்டு ரொம்ப தூரம் விலகிட்டேன், இப்போ எனக்கு தூக்கமே இல்லை ஃபாதர், யாருமே என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க ஃபாதர், எல்லாருமே எனக்கு வெறுப்பா இருக்கு ஃபாதர், என்னை அன்பு செய்யறவங்களும் எனக்கு அன்பு செய்யற மாதிரி தெரியல ஃபாதர், எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க ஃபாதர், ஏன் இப்படி இருக்கிறேன்னு தெரியல, என் வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை ஃபாதர், அர்த்தமே இருக்காது. இறைவனை விட்டு விலகி சென்றாய் என்றால் தூக்கம் கூட உனக்கு நிம்மதியாக இருக்காது. நம்ம நினைச்சிருப்போம், எதுக்கு கோவிலுக்கு போகணும், நிம்மதியா படுத்து தூங்கலான்னு நினைப்போம், நிம்மதி இல்லாத தூக்கமா இருக்கும், தூங்கின கண்ணை மூடுனா தூக்கம் வராது, அப்படியே தூங்கினாலும் ஏதோ ஒரு உலகத்தில் பயத்திலும் பதற்றத்திலும் ஏதோ நேரத்தை செலவழிக்க முடியாமல் சோர்விற்றும்
களைப்போடும் ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் தூங்கினா எதுக்கு, தூங்கிட்டு நம்ம எந்திரிச்சோம்னா நமக்கு புது உணர்வு கிடைக்கும். ஆனா நம்ம இப்ப நம்ம தூக்கம் தூங்கி தூங்கி சோம்பேறியா எதற்கு வாழ்கிறோம் என்ற அர்த்தம் இல்லாத அளவிற்கு உன் தூக்கம் கூட ஒரு மன உளைச்சலினால் வருகின்ற ஒரு ஓய்வாக இருக்குமே தவிர நிம்மதியான ஒரு தூக்கமாக இருக்காது. உண்மையாவே யோனாவும் அவர் அயர்ந்து அப்பாடா கடவுள்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம், என்ன ஆகுமோ தெரியல, அவைக்கு ஐயோ அவரை விட்டுட்டு வந்துட்டேன், இந்த மனக்குழப்பத்தோடு அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார். 6வது வசனம், கப்பல் தலைவன் அவனிடம் வந்து, அதுக்கு முன்னாடியே கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு, அது வேற விஷயம். கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சு கப்பல் டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. கப்பல் தலைவன் ஓடி வந்து எங்கெங்கயோ பாக்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் புலம்புறாங்க, தலைவர் மட்டும் டென்ஷன்ல தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு அடித்தட்டில் படுத்து கொண்டு இருக்கிறார். கப்பல் தலைவனே வந்துட்டு தட்டி, ஏ என்னடா பண்ற, ஏடா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிற, தூங்கி கொண்டிருக்கிறாயே, கும் காரா. திருப்பி கப்பல் தலைவன் சொல்றான், எழுந்திரு கும். இப்ப யாராவது இதுக்குள்ள தூங்கி இருந்தீங்கன்னா ஒரு கும் போடுறேன், கும் எழுந்திரு. அடுத்து சொல்றான், நீயும் உன் தெய்வத்தை நோக்கி வேண்டு, கிரை அவுட்ன்றதாங்க காரா, அழுது ஜெபி, வேண்டு. அதற்கும் அர்த்தம் எபிரேய மொழியில் காரா, கும் காரா. என்னடா பண்ற தூங்கிட்டு இருக்கிற, எந்திரிச்சு கடவுளை பார்த்து வேண்டு ஜெபிடா. இதுதானே அவர் ஆண்டவர் அன்னைக்கு அங்கேயே சொன்னாரு, எங்க கொட்டாரத்தில் இருக்கும்போது அரசவையில் இருக்கும் அதே சொன்னாரு, கும் காரா, போடா நினைவேக்கு, நீ போடா அப்படின்ட்டு நீ தார்சிஸுக்கு போன, போல போய் சேரல, தார்சிஸுக்கு ஒண்ணும் போகல, கப்பல்லையே இந்த டிராமா எல்லாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எந்திரிச்சு ஜெபிக்க சொல்றாரு, கப்பல் என்ன செய்து அது இன்னும் அந்த பெரிய பாருங்க, அவர் அந்த கப்பல் தலைவன் சொல்ற வார்த்தை மட்டும் 7-8 வாசிங்களேன், பிறகு கப்பலில் இருந்தவர்கள் நமக்கு இந்த பெரும் தீங்கு யாரால் வந்தது என்று கண்டறிய என்ன செய்யறாங்க, சீட்டு குலுக்கி போடுறாங்க. சீட்டு நம்ம ஹீரோ யோனாவின் பெயருக்கு விழுந்தது. நம்ம எங்க போனாலும் நம்ம தலை விடாது, எங்க போய் மறைந்தாலும் என்ன இருந்தாலும், எப்ப லாட்டரி அடிக்கணுமோ அப்ப லாட்டரி அடிக்காது, எப்ப என் பேரே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அப்ப டொயன் கரெக்டா யோனா பேருக்கு சீட்டு விழுகிறது. 9வது வசனம், அதற்கு யோனா என்னடா ஆச்சுன்னு கேக்குறாங்க. சீட்டு விழுந்த உடனே என்னப்பா ஆச்சு, யாருக்கு எதிராக என்ன பண்ணிட்டு இப்படி வந்திருக்கிற, அவர்கள் யாரும் ஒரு இறைவனை நம்பிக்கை வைக்கிறவங்க இல்ல, அவர்கள் அவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, ஆனால் நம்ம தலைவர் ஒரே இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிற, வாழும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிற, நீரையும் விண்ணையும் மண்ணையும் இந்த உலகத்தை முழுவதும் படைத்தவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர், படைத்தவர்கள் வந்து தப்பிச்சு ஓடுறாராம். நம்மள ஒரு சில டைம்ல வாழ்க்கையில் என்ன பண்றோம், செய்ய வேண்டிய வேலையை செய்யாம ஊர்ல போய் நல்லது பண்ணிட்டு இருக்கிறோம், வீட்டுல செய்ய வேண்டிய செய்ய மாட்டோம் ஆனா ஊர் ஃபுல்லா நல்லது செய்வோம் பாருங்க அப்படின்னு. அதற்கு யோனா சொல்ற பதில் பாருங்களேன், நான் ஒரு எபிரேயன், நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுபவன். அது அது மட்டும் சொன்னா பரவாயில்ல, ஒத்துக்கிட்டார் உண்மையா, இனிமேல் இருந்தா பிரச்சனை, நம்ம இருக்கிற இடம் பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு. 10வது வசனம் பாருங்க, மேலும் தாம் அந்த ஆண்டவராகிய கடவுளிடமிருந்தே தப்பி ஓடி வந்ததாகவும் கூறினார். நீரையும் நிலத்தையும் விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிற எபிரேயன் நான், ஆனா இப்ப நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னா, அன்புக்குரியவர்களே, அவர் ஏற்றுக்கொள்கிறார், நான் நீரையும் நிலத்தையும் படைத்த ஆண்டவரை வழிபடுகிறேன், ஒரே கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறேன், ஆனா இன்னைக்கு நான் அவரிடமிருந்து தப்பி ஓடிட்டு இருக்கிறேன். நம்ம வாழ்க்கை அப்படியே கொஞ்சம், நான் யோனாவை பத்தி எல்லாம் பேசல, நம்ம வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் அலசி பாருங்களேன். டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லுவோம், ஏதோ ஒண்ணுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எங்கெங்கயோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒன்றிலிருந்து தப்பிப்பதற்காக குடும்ப வாழ்விலே குடும்ப நபர்களை, வாழ்க்கை சூழலை, பிள்ளைகளை, வாழ்க்கை துணையை, அல்லது நீ வேலை செய்கின்ற இடத்தில் நபர்களை, அவர்களை சந்திக்க அங்கு ஒரு இறைவாக்கினனாக வாழ முடியாம ஆழத்தில் இறைவனை விட்டு விலகுவதாக நினைத்து தப்பி ஓடுவதாக நாடகம் போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ கப்பலில் இருந்தவர்கள் சொல்ற யோனாவை அழிக்க விரும்பல, உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா, என்ன தூக்கி நீங்க கப்பல்ல இருந்து கடல்ல போட்டா நீங்க நிம்மதியா இருப்பீங்க எனக்கு தெரியும் சொல்றாரு யோனா. ஆனால் ஒரே இறைவன் மீது நம்பிக்கை வைக்காத அந்த மக்கள் என்ன செய்றாங்க, எப்படியாவது கப்பலை
கடல் என்னது கரைக்கு என்ன அந்த வசனம் எத்தனை வசனம், என்னை தூக்கி கடல்ல போடுங்கன்னு சொல்றாரு பதிமூணாவது வசனம். ஆயினும் அவர்கள் கரை போய் சேர மிகுந்த வலிமையுடன் தண்டு வலித்தனர், ஆனால் அவர்களால் இயலவில்லை, ஏனெனில் கடலின் கொந்தளிப்பு மேலும் மிகுதியாகி கொண்டே இருந்தது. அப்ப யோனாவே சொல்றார், பிரதர் இதுவரெல்லாம் அப்படி சிம்பிளா விட்டுற மாட்டார் பிரதர், கும்முன் போது நான் கும்மு கும்முன் படுத்து தூங்கிட்டேன் பிரதர், என் மேலதான் தப்பு, என்ன தூக்கி போட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் நிம்மதியா இருப்பீங்க. இறைவாக்கினன் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் எங்கே இருக்க கூடாதோ அங்கே இருந்தால் அத்துணை பேர் வாழ்விலும் பிரச்சனை. ஒரு சாமியார் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம இருக்க கூடாத இடத்துல போய் இருந்தார்னா ஒரு ஆசீர்வாதமே பிரச்சனையாக முடியும் என்றால், ஒரு இறைவாக்கினன் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம சொன்ன வேலையை செய்யாம சொல்லாத வேலையை செய்யறாருனா அவ்வளவு பெரிய பிரச்சனைனா நம்ம நிலைமை யோசித்து பாருங்களேன். கடவுள் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நபர்களை இடத்தை விட்டு விட்டு நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பை செய்யாமல், நான் பெரிய மந்திரி லாடு லபுக்கு தாசன் நீ எங்க போய் என்னத்தை பண்ணி தொலைஞ்சாலும் ஆசிரா முடியாது, எல்லாருக்கும் பிரச்சனையா தான் போய் முடியும். அந்த பிரச்சனையை தெரியாம பிரச்சனை நம்ம எல்லாம் நிம்மதியா இருக்கிறோம், சரியா செஞ்சிட்டு இருக்கிறோம் சொல்லி நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனை நேரங்கள் நம்முடைய தவறாத வார்த்தைகள், தவறான இடங்கள், தவறான நட்புறவுகள் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. மற்றவங்க எப்படியாவது உனக்கு அரை சேர்த்து விடலான்னு பாக்குறாங்க, எங்க முடியும், முடியாது. அன்புக்குரியவர்களே, லாஸ்ட்ல யோனா சொல்றாரு, என் போட்டி உங்களுக்கிட்ட இல்ல, நான் செய்ய வேண்டிய வேலைய செய்யல, எந்திரிக்கன்னு சொல்லும் பொழுது நானு கும் கும்ல காரா காரல கிரை அவுட் பண்ண சொல்லும் பொழுது நான் பேச சொன்ன நேரத்தில் பேசல, புறப்பட வேண்டிய நேரத்தில் இறைவாக்கினன் என்றால் இடையை வரிந்து கட்டி கொண்டு இதோ ஆண்டவர் கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு பயணிக்க சொல்லுகிற பொழுது பயணிக்கவும், சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு யாருக்கும் பயப்படாமல் இருக்க வேண்டிய நான், உங்களுக்கெல்லாம் பயந்து நிற்க வேண்டியதற்கு காரணம் வேற யாரும் இல்ல நான் தான். நம்ம என்ன தம்பி சொல்றோம், நான் இப்படி இருக்கிறது காரணம் நான் இல்ல நீங்க தான். அன்புக்குரியவர்களே, அட்லீஸ்ட் யோனாவுக்கு அந்த புத்தியாவது இருந்துச்சு, நான் தான் தப்பு பண்றேன், தூக்கி போட சொன்னார், தூக்கி போட்டார். இனிமேல் தான் கதையில இன்ட்ரெஸ்டிங்க, தூக்கி போட்ட உடனே என்ன நடக்குது, கடல் அவர் அங்கிருந்து போன உடனே அந்த இடத்துல பிரச்சனை சால்வ் ஆயிருச்சுங்க. அடுத்து என்ன நடக்குது பாருங்க, யோனாவுக்கு மனமாற்றம் வரல, ஆனால் யோனாவினுடைய நிகழ்வை பார்த்தவர்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, ஐயோ ஆண்டவர் எவ்வளவோ வல்லமையானவர் என்று சொல்லி அவர்கள் ஒரே இறைவனை போற்றி துதித்து பழி செலுத்தி பொருத்தனைகளை செலுத்தி கடவுளுக்கு நன்றி சொல்லி அவர்கள் பயணத்தை திருப்புறாங்க. ஒருவேளை நீ எங்க இருக்க கூடாதோ அந்த இடத்துல கிளம்பணும்னா நிச்சயமா அந்த இடத்துக்கெல்லாம் நிம்மதி கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். நாம இருக்க கூடாத இடங்களில் இருந்து திரும்பி வந்துட்டாவே, நம்ம தேவையில்லாத பேச்சு பேசுற நபர்கிட்ட இருந்து பேசாம இருந்தாவே, நம்ம எங்க தேவையில்லாம இறை திருவுளத்துக்கு எதிராக ஒரு இடத்துக்கு போறாமோ அங்கிருந்து திரும்பி வந்துட்டா நம்ம பின்வாங்கினால் போதும், அந்த இடத்தில் கொந்தளிப்பு நின்று விடும். நம்ம நினைச்சிருக்கிறோம், நான் தான் போய் காற்றையும் கடலையும் அடக்க போறேன், நான் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம தீர்வு இல்ல, நம்ம தான் பிரச்சனையே. அப்படி ஏதாவது சூழல்கள் இருந்தால் அன்பு பிள்ளையே, யோனாவை போல புரிந்து கொண்டு திரும்பி வர இறைவன் அழைப்பு விடுக்கிறார். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா, ஹல்லேலூயா. இது முடிஞ்ச உடனே யோனாவை தூக்கி கடல்ல போட்டாங்க. ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்த ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று. அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு பாடம் நடத்தின அந்த ஃபாதர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குங்க, எபிரேய மொழியில தாகு அப்படின்னு மீனுக்கு பொருள், பேரு தாகு, தாகுன்ற வார்த்தை. அப்போ இந்த பெரிய மீன் விழுங்கிதுன்னு சொன்னாங்க பாருங்க, அந்த இடத்துல மீனுக்கும் எபிரேய மொழியில பல மொழிகள்ல எல்லாத்திற்கும் ஆண் பால் பெண் பால் வைத்திருப்பார்கள். அப்போ விழுங்கிய மீனுக்கு தாக ஆண் பால் ஆண் மீன் என்றும், அவர் அடுத்து வயிற்றில் இருந்தார் என்று அடுத்த வசனமே பாருங்க அதுலயே இருக்கும், யோனா மூன்று நாள் அள்ளும் பகலும் அந்த மீன் வயிற்றில் இருந்தார் என்ற வார்த்தை. மீன் வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த மீனுக்கு பெண் மீன் என்றும் பெயர் இருக்கிறது. தாகு தாகா என்று, தாக் என்றால் ஆண் மீன், தாகா என்றால் பெண் மீன். விழுங்கியது ஒரு ஆண் மீன் என்றால் அதை வயிற்றில் வைத்து பாதுகாத்தது பெண் மீன் என்று எபிரேய மொழியில் குறிப்பிட்டு இருக்கிறதாம். நான் இன்னும் அதை எடுத்து பார்க்கல, வாடிக்கு டைம் கிடைக்கல.
ஆனால் அன்புக்குரியவர்களே, இறைவன் ஒரு தந்தையாக தாயாக அந்த படுகொலையில் விழுகிற யோனாவையும் பாதுகாக்க கடந்து வருகிறார் என்று பொருள். உன்னை அழைத்த இறைவன் ஒரு பொழுதும் உன்னை கைவிட்டு விட மாட்டார் என்பது தெல்ல தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனா எப்படி இன்னும் ஆழத்துக்கு போறாரு சொல்லி முடிக்கல. கடவுளை விட்டு தூரம் ஓடி போனார்ல, நேரடியா இல்ல செங்குத்தா கீழே போறாருன்னு சொன்னேன். கப்பலுக்கு வந்தாரு, கப்பல் அழித்தட்டுக்கு வந்தாரு, கடல்ல தூக்கி போட்டாங்க. எவ்வளவு ஆழத்துக்கு கீழே போனாருன்னு சொல்லி அவருடைய ஜெபத்துல தெளிவா கொடுத்துருக்கு யோனாவின் மன்றாட்டுல. நான் சொல்ற லைன் மட்டும் நீங்க பார்த்தா போதும். ரெண்டாவது வசனம் பாருங்களேன். பாதாளத்தின் நடுவில் இருந்து உம்மை நோக்கி கதறேன். அப்ப எதுவும் போயிருக்கிறாராம், பாதாள வரலும் போயிருக்கிறாராம். அடுத்து பாருங்க மூணாவது வசனம். நடுக்கல்லின் ஆழத்திற்குள் என்னை தள்ளிவிட்டு தண்ணீர் பெருக்க என்னை சூழ்ந்து கொண்டது. அது போட்டோம். அஞ்சாவது வசனம் வாசிங்களே. மூச்சு திணறும்படி தண்ணீர் என்னை அழுத்திற்று. கடல்ல விழுந்து மூச்சு திணறும் வரை தண்ணீர் அழுத்திட்டான். அடுத்தது ஆழ்கடல் என்னை ஆழ்கடல் சூழ்ந்து கொண்டது. அடுத்து லாஸ்ட் கடல்ல லேயருக்கு போறாரு தரைக்கு. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. கடற்பாசி இருக்கும் அளவுக்கு போனாரு. இன்னும் முடியல. ஆறாவது வசனம் வாசிங்க. மலைகள் புதைந்துள்ள ஆழம் வரை நான் கீழ் உலகிற்கு இறங்கினேன். கவனிங்க, எப்படி மேல நம்ம வாழ்ற இடத்துல பெரிய பெரிய மலைகள் இருக்கிறதோ கடலின் அடித்தட்டில் கூட டூர் கூட்டு போயிருக்கிறாருங்க. மூணு நாள் டூர். அப்ப பாருங்களேன், கடலுக்குள்ள தரை அளவில் கடலின் அடியில் இருக்கிற மலைகளை கூட, மலைகள் புதைந்துள்ள ஆழம் வரை அவர் என்னை அழைத்து சென்றார். கீழ் உலகிற்கு இறங்கின. இப்போ விண்ணகம், மண்ணகம், பாதாளம் அல்லது கீழ் உலகம் என்று சொல்வார்கள். அதாவது இறப்பின் நரகத்தின் வாயில் வர கடந்து சென்றேன் என்று பொருள். அங்கேயும் என்னை அங்கேயே என்னை என்றும் இருத்தி வைக்கும்படி அதன் தாழ்பால்கள் அடைத்துக் கொண்ட வாடா ராசா, வா உனக்காக தான் வெயிட்டிங்ல இருந்து சொல்லி அங்கேயே நான் இருக்கிறதுக்கு கீழ் உலகல பாதாளத்துல எனக்கு புக்கிங் வர பண்ணி முடிச்சிட்டாங்க, என்னை கட்டி போட்டுட்டாங்க, அங்கிருந்து இனிமேல் வரவே முடியாது. நம்முடைய ஒரு சில தீய பழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாகும் பொழுது இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் கடந்து வர அன்புக்குரியவர்களே, ஒரு சில நெருக்கடிகள், ஒரு சில சமூக ஊடகங்கள், ஒரு சில நண்பர்கள், ஒரு சில தவறான முறைகள், வாழ்க்கை முறைகள், வாழ்க்கை அனுபவங்கள், இந்த இப்ப நான் சொன்னதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த அனுபவத்துல கடந்து போறவங்களுடைய நம்மளுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்களேன். அலை தண்ணீரின் அலையே, கடலின் அலையே நம்மளால் தாங்க முடியல. சொல்வார் அந்த இடத்துல ஒரு அலையை பத்தி சொல்றார். கடல் அலை கூட என்னால தாங்க முடியல. தண்ணி கடலுக்கு போனேன், நடுக்கடலுக்கு போனேன், பாதாளத்துக்கு போனேன், கடற்பாசி என் கழுத்து பிடிச்சி இழுக்குது, மலைகள் அந்த மலைகள் வரை அவ்வளவு காலமா கடந்து சென்றேன், கீழ் உலகுக்கே போயிட்டேன், அவையும் என்னை விட்டு விடாமல் இருக்கும்படி என்னை சிக்கலை பிடித்து கொண்டன, இனிமேல் இங்கிருந்து எனக்கு விடுதலையே இல்லை என்று நினைக்கும் அளவிற்கு என் வாழ்க்கை மூச்சு திணறி நீ எதற்கு வாழ்கிறேன் இன்னொரு வார்த்தை சொன்னா, யூ கமிட்டட் சூசைடுங்க. அல்லது கமிட்டட் அல்ல, யூ வாண்டட் டு கமிட் சூசைட். தற்கொலை செய்யும் அளவிற்கு தான் அவர் போயிட்டார். தூக்கி போடுன்னு என்ன அர்த்தம், என்ன இப்படியாவது கொண்டுருங்க, நீங்க நிம்மதியா இருங்கன்னு சொல்லி கடலில் ஒரு இறைவாக்கினன் தன்னையே தன் உயிரை அழிக்கும் அளவிற்கு கடந்து செல்லும் அளவிற்கு இறைவனை விட்டு விலகி அவ்வளவு ஆழத்திற்கு பயணம் செய்தார் என்று பொருள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனம், ஆறாவது வசனத்தில் இறுதி பகுதி. ஆனால் என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அந்த குழியில் இருந்து என்னை உயிரோடு மீட்டீர். குழியிலிருந்து திருப்பி தூக்கிட்டு வரார். கும்முனும் போது எந்திரிச்சு போயிருந்தா இவ்வளவு பெரிய கும்மாங்குத்துலாம் தேவைப்பட்டிருக்குமா? கும்முனொன்னே எந்திரிச்சு போயிருந்தா இவ்வளவு பெரிய அனுபவம் தேவையா? சில நேரங்களில் இறைவன் சொல்கின்ற அந்த புறப்படுக்கு பதில் கொடுக்காமல், கணவன் சொல்கின்ற ஒரு வார்த்தையை கேட்காமல், மனைவி சொல்கின்ற ஒரு வார்த்தையை கேட்காமல், பிள்ளைகள் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்களை உணர்ந்து கொள்ளாமல், பெரியவர்கள் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்களை கேட்டும் கேட்காமல், நீ என்ன சொன்ன நான் போகணுமா, நீ யாரு பெரிய அப்படின்னு நினைச்சதுதான் இன்னைக்கு கீழ் உலகில் என்னை அணைத்து கட்டி வைத்து விடமாட்டேன் என்று சொல்லும் அளவிற்கு அவ்வளவுக்கு பெரிய பிரச்சனைகளில் போய் நாம் மாட்டிக்கொள்வதற்கு காரணம். ஆனால் பாருங்க, கடவுள் அந்த படுகுழியில் இருந்தும் என்னை மீட்டார். அங்கிருந்து தூக்குறாருங்க. அந்த படுகுழியில் இருந்து என்னை உயர்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்போ இறை பிரசனமே உனக்கு இல்லை என்ற சூழலில் கூட நீ நினைத்தாலும் இறைவன் உன்னை விட்டு விடுவதில்லை என்பதற்கு இதை விட மேலான ஒரு அனுபவம் இல்லைங்க. இவ்வளவு பெரிய அனுபவத்துக்குள்ள கடந்து சென்ற பின்னாடிதான் கடவுள் இரக்கமானவர், மன்னிக்க கூடியவர், அந்த உணர்தலை புரிதலை அவருக்கு கற்றுத்தர போகிறார். இதற்கு நிகரான ஒரு வாழ்க்கை அனுபவம் தான் லூக்கா நற்செய்தி 15:11 ஊதாரி மனிதனுடைய வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டில் யோனாவென்றால் அந்த அதே யோனாவை புதிய ஏற்பாட்டிலே ஊதாரி மனிதன் வாழ்க்கையும் சுட்டி காட்டுகிறது. அப்பா சொன்னதை கேட்காம, அப்பா சொன்ன பேச்சுக்கு கீழ்படியாம, அப்பா சொன்னதை செய்யாம இவரே ஒரு கும்பு எடுத்துட்டு போறார். என்னது? இவரே வேண்டாம் என்று, அப்பாவை வேண்டாம் என்று விட்டு. கவனிக்கணும், அந்த ஊதாரி மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோமே. என்ன நடக்குது எடுங்க, எடுத்துட்டீங்களா? 11:15. இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும், நான் எதிர் திசையில் பயணிக்க போறேன்னு அர்த்தம். அப்பாவோட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்ல, அண்ணன் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்ல, இனிமேல் இந்த உறவு எனக்கு வேண்டாம், உங்களோடு இந்த சுற்றி உங்களை சுற்றி இருக்கிற உறவு முறை எனக்கு வேண்டாம், என் ரூட்டே தனி ரூட்டு, என் வழி தனி வழின்னு சொல்லிட்டு தலைவர் கிளம்புறாரு. எதிர் திசையில் அல்ல, செங்குத்தா கீழே போறாருன்னு அர்த்தம். நான் சொன்ன யோனாவுக்கு சொன்னது எல்லாம் இங்க பொருந்தும். நான் டைம் இல்லை, ஆனா அப்படியே வாசிக்கிறேன் பாருங்க. அப்பாவை விட்டு பிரிந்து, முதல் பாவம். பாவனை என்ன தெரியுங்களா? அப்பாவை விட்டு பிரிஞ்சு போறதாங்க பாவம். நம்மள நினைச்சுக்கிறேன், போய் சொன்னேன், திருடுனேன், அப்பா அம்மா பேச்சு கேட்கல, இதுதான் பாவம். இல்ல, அதெல்லாம் அதுக்கு அடுத்து நடக்கிற நிகழ்வுகள். பாவம் என்ன தெரியுமா? இறைவனை விட்டு பிரிந்து செல்வது தாங்க பிளஸிங். அமர்த்தியான்னு சொல்லுவாங்க கிரீக் மொழியில், அமர்த்தியான். அமர்த்தியான என்ன தெரியுங்களா? இறைவனை விட்டு, குறிக்கோளை விட்டு, உன் வாழ்வினுடைய முக்கியத்துவத்தை, நோக்கத்தை, உனக்காக உன்னை படைத்தவரை விட்டு விலகி செல்றப்பார், அதாங்க பாவம். மத்ததெல்லாம் அதனுடைய செயல்கள், அது பண்ண இது பண்ண பண்ணல, ஜெரிச்சன் ஜெரிக்கல, பேச்சன பேச்சல, அதெல்லாம் இல்ல. முதல்ல உன் அப்பாவை விட்டு விலகி போனப்பார், அதான் பாவம். அது விலகி போயிட்டுனா அப்புறம் நீ பண்றது எல்லாமே தப்புதான். அகஸ்தினர் அழகா சொல்வார், First you love God and do whatever you want. நீ இறைவனை அன்பு செய்தா என்றால் நீ என்னத்தை வேணா செஞ்சு தொலை, அது எல்லாமே ஆசீர்வாதம். இறைவன் விட்டு விலகிட்டுனா நீ எதுவுமே செய்யாத, என்ன செஞ்சாலும் அது பாவம். Praise the Lord. Hallelujah. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? Hallelujah. அப்ப பாருங்க, அப்பாவை விட்டு பிரிந்தாரு. அடுத்து என்ன நடக்குது? துளை நாட்டிற்கு பயணம் செய்தார். இறைவன் விரும்புகிற பயணங்கள், இறைவன் விரும்பாத பயணங்கள் என்று இருக்கிறது. பாருங்க, யோனாவும் இந்த ஊதாரி பயந்தனும் இறைவன் சொன்ன அந்த இறைவனோடு பயணிக்கல, இறைவன் சொன்ன இடத்துக்கு போகல, அப்பா கூட எடுக்கல. அவர் தார்சீசுக்குன்னா இவர் வெளிநாட்டுக்கே போறார், தொலை நாட்டிற்கு பயணம் செய்தார். அடுத்து என்ன நடக்குது பாருங்க, அதே தூரமா அடுத்து இன்னும் கீழே போறார். தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்தார். நம்மள நினைச்சிருக்கிறோம், என்ன குடும்பம், எப்ப பார்த்தாலும் ஜபம், ஃபார்மாலிட்டி, வீட்டுக்கார கூடயே இருக்கணும், பொண்டாடி கூடயே இருக்கணும், பிள்ளைங்க கூடயே இருக்கணும், இதான் லைஃபா? அங்க பாரு, அவளை பாரு, இவனை பாரு, எப்படி வேணா வாழலாம். இறைவனை விட்டு விலகுகிற பொழுது தாறுமாறான வாழ்க்கைக்கு தடம் கொடுக்க ஆரம்பிப்போம். அடுத்து என்ன செய்யறாரு? சொத்தை பாழாக்கினார். இறைவனை விட்டு விலகினால் உனக்கிட இருக்கிற அத்தனையும் நீ இழந்து விடுவாய். நம்மள சொல்றல, ஜாலியா இருந்தா என்ன தப்பு, அந்த பாவம் எத்தனை பேர் எப்படி இருக்கிறாங்க? வாழ்ந்து பாரு, உன்னிடம் இருக்கிற சொத்து, உன் வாழ்க்கை துணை, உன் பிள்ளைகள், உன் உறவு முறைகள், உனக்கு உன் உற்றார் உறவினர்கள், உன் ஆன்மீக பலம், அத்தனையும் இழந்துருவ. தூரத்தில் செங்குத்தாக இறைவனை விட்டு பயணித்து பயணித்து நீ போற பொழுது அடுக்கடுக்காம வரும், தாறுமான வாழ்க்கை கடந்து வரும், சொந்த பந்தங்கள் எல்லாம் போயிரும், சொத்தை பாழாக்குவாய். அடுத்து என்ன நடக்குது அதே பகுதியில? குடிய பஞ்சம் வருகிறது. பஞ்சம் வரும் அளவிற்கு பட்டணி நிறைந்த வாழ்க்கை. அடுத்த வசனம் அதிலேயே இருக்கு, வறுமையில் வாடினார்கள். இந்த வார்த்தை எல்லாம் அந்த இடத்துல வருது. தொடர்ந்து ஒருவனிடம் அண்டி பிழைக்க சென்றான். அண்டி பிழைக்கணும்னா என்ன அர்த்தம்? அடிமையா போறான். மகனாக சுதந்திரத்தோடு அப்பா கிட்ட அத்தனை வேலையால் முன்னாடி நிம்மதியா தலை நிமிர்ந்து நின்னவன் அண்டி பிழைக்க அடிமையாக. பாருங்களேன், அந்த நான் சொன்ன பாருங்க, அந்த கீழ் உலகு வரை பயணம் செய்த யோனாவுக்கும் இந்த ஊதாரி மைந்தனுக்கும் இது ரெண்டு பேரும் ஒரே கதை மாதிரி தெரியுதுங்க. ஒரே ஹீரோ தான், அது பழைய படம், இது புது படம். அண்டி பிழைக்க சென்றான், அடிமை நிலைக்கு செல்கிறான். அதனுக்கு அடுத்தது அதை விட மோசம்,
பண்டிகள் தின்றும் நெற்றுகளால் வயிறை நிரப்ப நினைத்தான், அதையும் கொடுப்பார் இல்லை. கொடுப்பார் யாரும் இல்லை. அப்போ அவ்வளவுக்கு இழிவான நிலைமைக்கு எங்க அரசவையில் மாளிகையில் அப்பாவோடு இணைந்து பாசமோடு வாழ வேண்டியவன், அப்பாவுக்குரிய சொத்துல மகிழ்ச்சியா இருந்து பங்கு கொண்டு அண்ணங்கட்டி அப்பாவிட்டையும் பேசிட்டு இருக்க வேண்டியவன், அதை இழந்த பொழுது அது இல்லாம நிம்மதி கிடைக்கும் நினைச்ச பொழுது அவனை பத்தி யோசிக்காதீங்க, நம்ம பத்தி யோசிங்க. என் சபையை விட்டு அல்லது என் உறவுகளை விட்டு என் கூட இருக்கிற ஃபாதர் வேண்டாம் அல்லது எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று நினைத்து நான் பயணிக்கிற பொழுது என்னென்ன லாபம் தான் அந்த லிஸ்ட், தாறுமாறான வாழ்க்கை, சொத்து இல்ல, கொடிய பஞ்சம், வறுமை, பட்டினி, அடிமை நிலை, பன்றிகளுக்கு கொடுக்கும் உணவு கூட மிஞ்சாத அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை. நீ என்னை என்னோடு நீ பயணிக்கிற பொழுது பிறரை கலக்க முற செய்வாய், இல்லை என்றால் அவர்கள் முன்னிலையில் உன்னை கலக்க முற செய்வேன். வாஸ்தம் இல்லையே, நான் சொல்ற மாதிரி நீ எந்திரிச்சு நான் சொல்ற வேலை நீ செய்யலனா, இது வந்து உங்களுக்கு என்னது, உங்களை பயப்படுத்துற வார்த்தை இல்ல. இறைவன் இல்லை என்றால் இப்படித்தான் நம் வாழ்க்கையில் நடக்கும். நம் வாழ்வின் இந்த தாளம் எல்லாமே இல்லாம போயிடும். ஒரு சிலர் நினைக்கிற என்ன தினமும் போறோம் ஜபிக்கிறோம் வாழ்றோம், எவ்வளவு பெரிய கடவுளுடைய அருள் தெரியுமா, என்ன வாழ்க்கை, பெரிய சந்தோஷம்லாம் இல்லை. இல்லைங்க, கடவுள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வரா. பாருங்க, இந்த நிலையில் இருந்து இதே கும்மம் இதே காராவும் இங்கே வரும். பாருங்க 20வது வசனம் எடுங்களேன், லூக்கா செய்தி 15:20. உடனே அவன் புறப்பட்டு, 18 வாசிங்க, மன்னிக்கணும், 18 வாசிங்க. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், உம்முடைய கூலி ஆள்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேர் என்று சொல்லி கொண்டார். நான் போய் சொல்லுவேன், நான் அழுவேன், கிரை அவுட் காரா, நான் போவேன், நான் எந்திரிச்சு போறேன். எபிரேய மொழியில் தான் அந்த வார்த்தைங்க, ஆனா அதே ஒரு அந்த வினை சொற்கள் இங்கேயும் இருக்கு. பாருங்களேன், புறப்பட்டு போவேன், எந்திரிப்பேன், இப்படியே மத மதன்னு இருக்க மாட்டேன், கும் நான் எந்திரிப்பேன், காரா, நான் போய் கிரை அவுட் பண்ணி அழுது சொல்லுவேன். என்ன சொல்லுவேன், அப்பா நான் இனிமேல் உங்கள்கிட்ட திரும்பி வந்துடுறேன். ஹாலேலூயா. அன்புக்குரியவர்களே, உண்மையில் நினிவே மக்களுக்கு மனமாற்றம் வருவதற்கு முன்பாக யோனாவுக்கு ஒரு மனமாற்றம் தேவைப்பட்டது. உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மனமாற்றத்திற்கு முன்பாக உனக்கும் எனக்கும், நம் வீட்டில் இருக்கிறவங்க மனமாற்றத்துக்கு முன்னாடி நமக்கு தான் மனமாற்றம் தேவை. இது சொன்ன யாருக்குமே பிடிக்காது, கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த நினைவேவுக்கு ஒரு மாற்றம் வந்த பொழுதுதான் திரும்பி போறார். எடுங்க யோனா இறைவாக்கினர் புத்தகம் 3:1 வசனம். ஆண்டவர் இந்த 2 வார்த்தை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டாராட்டு இருக்குது. 2 முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர் கும் காரா, நீ புறப்பட்டு நினைவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்கு உள்ளோருக்கு அறிவே. பாருங்க, இவ்வளவு பெரிய டிராமா எதுக்கு, இவ்வளவு பெரிய டிராமா எதுக்கு நடந்தது, காரணம் என்ன, அப்பா கைய விட்டா என்ன நடக்குன்றதுதான் நம்ம இப்ப தியானிச்சோம். அப்பா கைய விட்டா என்ன நடக்குன்றதுதான், அவர் சொல் பேச்ச கேட்கலன்னா நம்ம வாழ்க்கையின் விளைவுகள் தான் இவை அனைத்தும். திரும்பி போறார், திரும்பி போய் இப்ப அடிபட்ட மிருகம் தெரிஞ்சிருச்சு, இனிமேல் நில்லு ஆண்டவர், நான் சொன்ன மாதிரியே சொல்றேன், ஆனா நடக்காம மட்டும் போகட்டும், அப்புறம் இருக்குது கோபம், ஒரு பக்கம் பாதுகாப்பு, இறைவன் கொடுத்த ஆசை இருக்கு. நேரே போறாரு, நினைவே மாநகருக்கு செல்கிறார். 40 நாளில் நினைவே அழிக்கப்படும் என்று அறிவிக்கிறார். 4வது வசனம், கடக்க 3 எடுக்கும், யோனா நகருக்கு சென்று 1 முழுவதும் நடந்த பின், ஏறக்குறைய அந்த நகர்ல பாதியில போய் கால்வாசி முக்கால்வாசி தாண்டிட்டு போய் பாதையில் நின்று சொல்றார், இந்த பாருடா, இன்னும் 40 இந்த நினைவே நகரமே இல்லடா. இந்த நினைவே நகரம் போது எனக்கு சென்னை நகரம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் போறதுக்கு 3 எப்படியா இருந்தாலும் கடந்துருவோம். ஹலோ, 3 கடக்க முடியாதா சென்னைய? எங்க ஒரே நல்ல பெசன் நகர் போயிட்டு வந்துட்டீங்களேங்க. பிரைஸ் தி லார்ட். ஏங்க பெண்ணு ஃபாதர், சென்னை என்ன ஆக போகுது ஃபாதர்? இல்லைங்க, இறைவாக்கினர் அறிவிக்கிற வார்த்தை ஏறக்குறைய நம்ம ஊர் மாதிரி நினச்சிக்கோங்க. 1 நடந்து 40 அழிந்து விடும் என்று சொல்றார். இதை கேட்ட உடனே மக்கள் என்ன செஞ்சாங்க, இறைவாக்கினர் கூட இறைவனது வார்த்தையை கேட்ட பொழுது மனமாற சரியா அவர் ரெடியா இல்ல. ஆனா இந்த மக்கள் என்ன செய்யறாங்க பாருங்க, நினைவே நகர மக்கள் செய்வது. 5வது வசனம், 3:5,
நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டார்கள். ஒரு இறைவாக்கினன் தன்னுடைய பணியை செய்யும் பொழுது, இறைவனால் அனுப்பப்பட்ட பிள்ளை, நாம் நம் வாழ்க்கையை வாழும் பொழுது அந்த பகுதியில் எத்தனை பேருக்கு மனமாற்றம் என்று மட்டும் பாருங்களேன், எவ்வளவு பெரிய வல்லமை அங்க விளங்குகிறது என்று பாருங்களேன். அதான் வீட்டில் இருக்கிறவங்க, குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, நம்ம நல்லாதான், நம்ம நல்லவங்களா இருந்தாதான் நம்ம பிள்ளைங்க நல்லவங்களா மாறுவாங்கன்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. நான் மாறாமல், எனக்குள் மாற்றம் இல்லாமல் மற்றவர்களிடம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பது பாவம். Praise the Lord. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி ஹாலேலூயா. பாருங்க, சிறியோர் பெரியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தினர். இந்த செய்தி ஆறாவது வசனம். இந்த செய்தி யாருக்கு போது? அரசனுக்கு எட்டியது. அரசனும் என்ன செய்தான்? தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை களைந்து விட்டு சாக்கு உடை உடுத்தி சாம்பல் மீது உட்கார்ந்தான். அது மட்டும் இல்ல, ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான். என்ன ஆணை? மனிதர் உணவை சுவைக்க பார்க்க கூடாது, ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் கொடுக்கவோ கூடாது. எல்லாவரும் சேர்ந்து அந்த நாடு, அந்த நகர் முழுவதும் மனமாற்றம் அடைய ஜெபிக்கிறார்கள். ஒருவருடைய நம்முடைய வாழ்க்கை மாறினால் எவ்வளவு பெரிய ஆசீர் என்று பாருங்கள். அதனாலதான் ஆண்டவர் நம்மளை சும்மா விட மாட்டாருங்க. புரியல? ஒருவருடைய வாழ்க்கை, நம் வாழ்க்கை மாறினால் அதனால் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பாருங்க. அதே நம்ம வாழ்க்கையை மாறாம இருந்தா எத்தனை, 1,00,000 இல்ல 4,00,000 எத்தனாயிரம் மக்கள் இருந்தாங்க அங்க? 1,40,000. உன்னுடைய ஆன்மா ரட்சிக்கப்பட்டது என்றால், மீட்கப்பட்டது என்றால், இறைவன் உன்னை இறைவாக்கினராக உயர்த்தினார் என்றால், உன் வழியாக அத்தனை பேருக்கும் மீட்பு. அது எத்தனையா இருக்கட்டும், விடுங்க, நம்பர் பரவாயில்ல, அத்தனை பேருக்கும் மீட்பு. ஆனால் நான் மனம் மாறவிட்டால் வேற யாருக்கும் மீட்பு இல்ல. நான் மனம் மாறலன்னா எல்லாருக்கும் பிரச்சனையை மட்டும்தான் கொடுப்பேன். அன்புக்குரியவர்களே, அவர்கள் இந்த யோனாவின் வார்த்தையை கேட்டு அவர்கள் மனம் மாறினார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க? 9வது வசனம் பாருங்க. ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாடும். 8வது வசனம், கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும், தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார், அவரது கடும் சினம் தனியும் நமக்கு அழிவு வராது என்று அரசன் சொல்றான். இதை கேட்டு அவர்கள் எல்லாரும் அப்படியே செய்றாங்க. 10வது வசனம், கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார், அவர்கள் தீய வழிகளின்றி விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லி இருந்த தண்டனையை அனுப்பல. கடவுள் மனசையே மாத்த நம்மால முடியும். எப்ப தெரியுமா? நம்ம மனசை நம்ம மாத்தினா. ஆனா அது எந்த மனுஷன் சொன்னாலும் கேட்க மாட்டோம், கடவுளையே சொன்னாலும். ஏன்னா நம்ம நினைவே சரி, நம்மளாம் யோனாவினுடைய பிள்ளைங்க. அவ்வளவு சீக்கிரம் கடவுள் சொல்றத நீங்க தான் அப்படி ஃபாதர், நாங்கெல்லாம் நல்லவங்க ஃபாதர்ன்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ். அன்புக்குரியவர்களே, கடவுள் மனதை மாற்ற வேண்டும் என்றால் நம் மனதை நாம் மாற்ற தயாராக வேண்டும். கடவுள் மனதை மாற்றணுமா? முதல்ல உன் மனசை நீ மாத்து. அப்ப நீ உன் மனசு மாறினா உன்னோடு இருப்பவர்கள் மனது தானாக மாறும். ஆனால் நீ மாற தயாராகவில்லை என்றால் எப்படி பிறர் மாற வேண்டும் என்று ஜெபித்து என்ன பிரயோஜனம்? Praise the Lord. அன்புக்குரியவர்கள், எப்பொழுதும் மனமாற்றம் என்பது நம்ம தனிப்பட்ட நபரை மையப்படுத்தியாக இருக்கணும். நம்ம இங்க நிறைய பேர் தியானத்துக்கு வந்தது, நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் நல்லவங்களா இருந்தா வந்திருக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது மட்டும்தான், இறைவார்த்தை அறிவிக்கிற பொழுது எனக்குள் மாற்றம் வரவில்லை என்றால் என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்குள் மாற்றம் வராது. நம்மள என்ன தெரியுமா, ஃபாதர் நீங்க மாறுங்க ஃபாதர். அன்புக்குரியவர்களே, நாம் மனம் மாறினால் கடவுள் தன் மனதை மாற்றிக்கொள்வார். Praise the Lord. பாருங்க, இது யாருக்கு தெரியுமா பிடிக்கல? இறைவாக்கினருக்கு பிடிக்கல. இதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை தெரியுமா? ஆண்டவரே, அப்பயே நான் சொன்னேன், நான் சொன்னது வீணா போச்சா? பெரிய இறைவாக்கின்னு அனுப்புனேன். நானும் சொல்லிட்டு என்ன செய்யறாரு, இது சொல்லிட்டு இவர் போய் ஒரு பந்தல் போட்டு அமர்ந்து கொள்கிறார். எங்க? 5வது வசனம் வாசிங்க, 4:5 இறைவார்த்தை. இந்த எல்லாம் அறிவித்து விட்டு யோனாவோ நகரை விட்டு வெளியேறினார், நகருக்கு கிழக்கே போய் உட்கார்ந்து கொண்டார். பிறகு அவர் தமக்கு ஒரு பந்தலை அங்கே அமைத்து கொண்டு நகருக்கு நிகழப்போவதை பார்ப்பதற்காக
அதன் நிழலில் அமர்ந்தார். இப்ப போட்டி யாருக்கு தெரியுமா? ஆண்டவரே இறைவாக்கினு சொல்றார், நீ சொன்னதுனால மனசை மாத்தி நான் வந்தேன். இப்ப நான் சொன்னதுனால நீ உன் மனசை மாத்தி இந்த அழிவை கொடும். பிரைஸ் தி லார்ட். புரியுதா புரியலையான்னு தெரியல. ஆண்டவரே நான் சொன்னது கரெக்டு, ஆண்டவரே நான் சொன்னது நிறைவேறணும், அதான் என்ன அர்த்தம்? அதான் அதே தான் நான் சொன்னேன். பாருங்க ஆண்டவரே, எம் பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும், அதனால என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் ஒரு வருஷத்துக்காவது என் வீட்டுக்காரர் இப்படியே இருக்கட்டும். தயவு செஞ்சு இப்படியே இருந்தால் தான் அருளாலயத்துக்குலாம் நான் போக முடியும். இவர் மனசை மாறினாரா வேற எங்கேயாவது கூப்பிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இல்லது என் பையன் இன்னும் ஒரு வருஷத்துக்கு என்கிட்ட பேசாமையே இருக்கட்டும் ஆண்டவரே, அப்புறம் பார்த்துக்கலாம். என் மருமகன் கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருக்கட்டும் ஆண்டவரே. நீ ஏதாவது நல்லவன் நினைச்சு திடீர்னு அவன் மனசை மாறிட்டா, நீ மனசை மாறிட்டா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். என்ன இது, இப்படி இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன்னை நம்பி தானே இத்தனை நாள் இருந்தேன் ஆண்டவரே. போய் பந்தல் போட்டு உட்காந்துக்கிறார். பந்தல் என்னது? போட்டு தலைவர் மேல போய் உட்காந்துட்டு அப்படி சொன்னாலும் அவர் ஆண்டவர் சொன்னா செய்வாரு. அழியில கோபம் வந்துருச்சு. ஆண்டவருக்கு ஒரு பாடத்தை கொடுக்கிறார். ஒரு ஆமணுக்கு செடி தளித்து வளர்ந்தது, அந்த பந்தலுக்கு மேல் வருகிறது. அன்புக்குரியவர்களே, அது வந்த உடனே அந்த பந்தல் அவருக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு சிந்தனை என்ன தெரியுங்களா? நாம் நமக்கென்று அமைக்கிற எந்த பந்தலும் நமக்கு ஆசிராக இருப்பதில்லை. மாறாக இறைவன் தருகிற தணல் தான், நிழல் தான் ஆசிரை தருகிறது. இந்த ஆமனுக்கு செடிக்கும் அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இவர் கஷ்டப்பட்டு போட்ட பந்தல்லாம் அவருக்கு நிம்மதி தரல. ஆனால் இறைவன் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஒரு நிழல் தான் குளிர்ச்சியை கொடுக்குது. அந்த ஆமனுக்கு செடி அழிந்த உடனே அவருக்கு மீண்டும் அந்த பந்தல் அவருக்கு மகிழ்ச்சி தரல. அப்படியே புலம்புறாரு. நீ இருக்கிறதுக்கு மேல செத்து போயிடலாம்னு சொல்லி புலம்புறாரு. ஏன் எனக்கு நான் நினைச்சது நடக்கலையே என்று சொல்லி புலம்புகிறார். அப்ப பாருங்க அந்த வசனம் எடுத்து வாசிங்களேன். கடவுளாகி ஆண்டவர் ஏற்பாடு ஆமணக்கு செடி ஒன்று அங்கே முளைத்தது. அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்து அவரது மனசோர்வை நீக்கியது. அந்த ஆமணக்கு செடியை கண்டு யோனா மகிழ்ச்சி அடைந்தார். பந்தலில் அல்ல மகிழ்ச்சி, ஆமணக்கு செடி தான் மகிழ்ச்சியை கொடுத்தது. இறைவன் எது கொடுத்தாலும் அது நிலையற்றதாக தோன்றும், அது நமக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரும். இறைவனை விட்டு விட்டு நீ என்னத்தை செஞ்சாலும், எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும், எவ்வளவு பெரிய கார் வாங்கினாலும், எவ்வளவு பெரிய பொருள் வாங்கினாலும், எவ்வளவு லட்சம் கோடி நீ இன்வெஸ்ட் பண்ணாலும் அது உனக்கு நிம்மதி தராதுன்றதுக்கு யோனாவினுடைய இந்த சின்ன ஒரு அனுபவம் பாருங்க. ஏழாவது வசனம், ஆனால் ஆண்டவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. அடுத்து என்னாவது? கதிரவன் எழுந்த பின் கடவுளின் கட்டளைப்படி கிழக்கில் இருந்த அனல் காற்று வீசிற்று. கடும் வெயிலில் யோனாவின் தலையை தாக்கவே பாவம் முடி இல்லாம இருந்துச்சாட்டிருக்கு, சொட்டையாட்டிருக்கு. அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று சொல்லி தமக்கு சாவு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்பொழுது கடவுள் யோனாவை நோக்கி சொல்றாரு, ஆமனுக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். அதற்கு யோனா, முறையே முறைதான், நான் செத்து போகும் அளவுக்கு நான் சினம் கொள்வது முறையே என்று கோபத்தோடு பதில் சொல்கிற இறைவாக்கினன். ஆண்டவர் லாசு சொல்றாரு, ஆண்டவர் அவரை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை, அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினிவே மாநகரில் 120,000 40 இல்லை 20 அவர்களுடைய கேள்விக்கு பதில் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வழக்கை எது இடக்கை எது என்று கூட சொல்ல தெரியாத இத்துணை மக்களும் அவர்களோடு எண்ணிருந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா? அன்புக்குரியவர்களே, நாம் இந்த மக்களை பற்றி அல்ல தியானிப்பது. இன்றைய நம்முடைய சிந்தனை யோனாவாக நாம் இருக்கிறோம். நாம் போடுகிற பந்தல் அல்ல, மாறாக இறைவன் தருகிற அருள் தான் நம்மை பாதுகாக்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கை சூழலிலும் நாம் வாழ்வதற்கான ஒரு ஆமணுக்கு செடி நமக்கு தெரியாமலேயே இறைவன் நம் மீது கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த அருளை மறந்து நம்முடைய பிளானிங்ல பிளான் பண்ணிட்டு, இது நான் நினைச்சேன், இந்த பக்கம் காத்து வரும், இந்த பக்கம் வாசகால வைக்கிறேன், இந்த பக்கம் இப்படி வரும், இந்த நட்சத்திரம் கரெக்டா இருக்குது, அது கரெக்டா இருக்குது, இனிமேல் இந்த வீட்டுல நிம்மதி இருக்கும். ஒரு நிம்மதி இருக்காது, அனல் காற்று மட்டும்தான் வரும்.
இறைவன் மீது நம்பிக்கை வைத்து பார், உனக்கு நீ எதிர்பாராத ஆமணக்கு செடிகள் ஒவ்வொரு நேரத்திற்கும் காலத்திற்கும் ஏற்றாற் போல் அருள், இறைவனது அருள் நம்மை சூழ்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கும். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா, ஹாலேலூயா. இப்ப இரண்டு சிந்தனைகள் இவ்வளவு நேரம் தியானிச்சது. நம்ம எல்லாம் இறைவாக்கினர், இன்னைக்கு போகும்போது இறைவாக்கினரை போல போகணும். குங் காரா போகும்போது எந்திரிச்சு தைரியமா போகணும். போயிட்டு எதை வேணா பேசக்கூடாது. இடையை வருந்தி கட்டிக்கொண்டு நான் உனக்கு சொல்வதை மட்டும் சொல்லணும். எங்க போ சொல்றாரோ அங்க மட்டும்தான் போகணும். எதை சொல்ல சொல்றாரோ அதை மட்டும்தான் சொல்லணும். எங்க போக கூடாதோ அங்க போய் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நாட்டாமையா போனா நீயே பிரச்சனையாக கொந்தளிப்பா. ஆழத்துக்குள்ள நீயும் போய் மற்றவங்க நிம்மதியும் கலந்து, இல்லாட்டி அவங்க பாட்டுக்கு போய் சேர வேண்டிய டைமுக்கு போய் சேர்ந்துருப்பாங்க. உன்னால பஸ் லேட்டு, பஸ் டயரு பஞ்சரு, ட்ரெயின் பாதி வழியில நிக்குது, ஃபிளைட் எடுக்கல, மழை அதிகம், நம்மளால வர பிரச்சனை பாருங்களேன், எத்தனை பேருக்கு நல்லது செய்யறோம். அதனால அன்புக்குரியவர்களே, எழுந்து புறப்பட்டு சொல்ல வேண்டியதை சொல்லவும், நம்முடைய பந்தலிலோ நம்முடைய திறமைகளில் நம்பிக்கை வைக்காமல், இறைவனது அருள்தான் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று, இறைவன் அவரது விருப்பத்திற்கு ஏற்றார்படி செய்யட்டும், நான் அவர் சொல்வதை மட்டும் செய்வேன் என்று செய்தால் நாமும் இறைவாக்கினர்களாக வாழ்க்கை வாழ்வோம். ப்ரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ இறைவனிடத்தில் நாம் ஜெபிப்போம். எப்பொழுதும் இறைவன் சொன்னால், ஒரு தூண்டுதல் கிடைத்தது என்றால் அதை செய்ய, இறைவன் சொல்லலையா செய்யாமல் இருக்க வரம் கேட்போம்.